இலங்கை நாடாளுமன்ற தேர்தலில் பெரும்பான்மைக்கு தேவையான இடங்களை தாண்டி அதிபரின் தேசிய மக்கள் சக்தி தலைமையிலான கூட்டணி வெற்றி பெற்றுள்ளது. இலங்கை அதிபர் தேர்தல் கடந்த செப்டம்பர் 21ஆம் தேதி நடைபெற்றது. இதில் தேசிய மக்கள் சக்தி கூட்டணி சார்பில் போட்டியிட்ட அனுரகுமார திசநாயக்க வெற்றி பெற்று புதிய அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். அவர் கடந்த செப்டம்பர் 23ஆம் தேதி பதவியேற்றார். அவரது என்பிபி கூட்டணிக்கு நாடாளுமன்றத்தில் 3 உறுப்பினர்கள் மட்டுமே இருந்தனர். இதனால் தேர்தல் நடத்தி பெரும்பான்மை பெறும் நோக்கில் நாடாளுமன்றத்தை கலைத்து அதிபர் திசநாயக்க உத்தரவிட்டார். இதையடுத்து புதிய நாடாளுமன்றத்தை தேர்வு செய்வதற்கான தேர்தல் நவம்பர் 14ஆம் தேதி நடைபெறும் என அறிவிக்கப்பட்டது. 225 உறுப்பினர்கள் கொண்ட இலங்கை நாடாளுமன்றத்தில் 196 எம்பிக்கள் மக்களால் நேரடியாக தேர்ந்தெடுக்கப்படுகின்றனர். இந்த 196 இடங்களை பல்வேறு கட்சிகள் சார்பிலும் சுயேட்சையாகவும் 8821 பேர் போட்டியிட்டனர். இலங்கை நாடாளுமன்றத்தில் மொத்தமுள்ள 225 இடங்களில் தனிப்பெரும்பான்மை பெற 113 இடங்கள் தேவை என்ற நிலையில் தேசிய மக்கள் சக்தி 137 இடங்களை பெற்று வெற்றி பெற்றுள்ளது. இதன் மூலம் வலுவான நாடாளுமன்றத்தை அனுரகுமார திசநாயக்க தலைமையிலான தேசிய மக்கள் சக்தி அமைக்கவுள்ளது. மேலும் தேசிய மக்கள் சக்தி 61.56% வாக்குகளையும் ஐக்கிய மக்கள் சக்தி 17.66% வாக்குகளையும் பெற்றுள்ளன.